ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓல்ஸ் வாகன் பிராண்ட் வந்து ஓல்ஸ் வாகன் போலோ தான் பார்க்குறோம். ஹைலைன் மாடல், பெட்ரோல் வெஹிக்கிள், 2017 மாடல். அண்ட் இந்த வண்டியோட நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது செகண்ட் ஓனர் வண்டி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 38,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா 2009 to 2013 பெட்ரோல் வெஹிக்கிள், ஹைலைன் மாடல், 1.6L. அண்ட் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓல்டு டயர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேமேஜஸ் எதுவுமே இல்லை. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஆல் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரொம்ப நியூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கவர்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார் இருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் பீலமேடில் இருக்குது. 2017 மாடல், 38,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார், ஓல்ஸ் வாகன் போலோ, ஹைலைன் மாடல். அண்ட் இந்த வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,45,000 கோட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுனா சிலரை கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கார் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் எல்டிஐ பார்க்குறோம். 2007 மாடல், ஃபியூயல் டைப் வந்து டீசலில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 135,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார். அண்ட் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது செகண்ட் ஓனர் வண்டி. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேட்ச் பேக் டைப் கார் தான், மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் எல்டிஐ மாடல். அண்ட் நியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர்லாம் ரொம்பவே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நியூ காராக தான் இருக்குது. கார் இருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. காரோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து 2,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கார் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா செல்லரோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்களுக்கு ஒன்று இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்டில் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹேட்ச் பேக் டைப் கார் தான், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிராண்ட் வந்து பார்க்குறோம். டாடா ஜஸ்ட் எக்ஸ்டி டீசல் வெஹிக்கிள், 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் ஓனர் வண்டி தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலில் கொடுத்துருக்காங்க, 2014 மாடல். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டி தான். இது ஒரு சிடான் டைப் காரு. அண்ட் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டயர் கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வெஹிக்கிள் சர்டிஃபிகேட் அவைலபிளாக இருக்குது. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. கார் இருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் வந்து 380,000 கோட் பண்ணியிருக்காங்க. டாடா பிராண்ட் வந்து டாடா ஜஸ்ட் எக்ஸ்டி டீசல் வெஹிக்கிள், 2014 மாடல். அண்ட் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, செல்லரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் நீங்கள் மேலும் பல விதமான யூஸ் கார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஃபார்மாட்ட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து பார்க்குறோம். மாருதி சுசுகி செலாரியோ ஜெட்எக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார், 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. கார் சூப்பரான ரன்னிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங் இருக்குது. இது ஒரு ஹேட்ச் பேக் டைப் கார் தான். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க. ஜெட்எக்ஸ்ஐ ஏஎம்டி செலாரியோ, 2016 மாடல். காரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 475,000 கோட் பண்ணியிருக்காங்க. கார் இருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. 2016 மாடல். காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடா பிராண்ட் வந்து பார்க்குறோம். ஸ்கோடா ராபிட், 1.6 MPI ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார், 2015 மாடல்.
அண்ட் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் ஓனர் வண்டி தான். டோட்டலாக 125,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 2011 to 2013 ஸ்கோடா ராபிட் டீசல் வெஹிக்கிள் தான், 2015 மாடல். அண்ட் சர்வீஸ் கிஸ்ட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்குது. ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கூலிங்காக சில்னஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியாலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான அலாய்வல்ஸ் இருக்குது. 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிடான் டைப் கார் தான். அண்ட் நியூ பேட்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் வித் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் அந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. காருக்கு இருக்க கோட்டிங் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 640,000 கோட் பண்ணியிருக்காங்க. கார் இருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் பீலமேடில் இருக்குது. அண்ட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் எந்த விதமான டேமேஜஸ் டென்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கார்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.